ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ப்ரோமோ பற்றி தான் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோமோ வந்து ஒரு அட்வைஸ் ப்ரோமோ தான். ஸோ கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு சில விஷயத்த கமல் சார் வந்து டைரெக்டாக பேச முடியாது இல்லையா. ஸோ அதை டைரெக்டாக பேசக்கூடிய விதமாக வந்து கன்ஃபெஷன் ரூமில் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு, ஸோ அவங்களுக்கு தேவையான பர்சனல் கேள்விகள் இருக்கும்ல, ஸோ நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், கமல் சார் என்ன நினைக்கிறாருன்ற கொஷின்ஸை ஸோ டைரெக்டாக பர்சன் கிட்ட கேட்குற மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஷிவினை காட்டுறாங்க, சார் நான் ரொம்ப கத்தி பேசுறேன்னா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினை கேட்குறாங்க. ஆமாம், கத்தி தான் பேசுறீங்க, நேரம்பெல்லாம் உடைக்குது, சோ அத கம்மி பண்ணிக்கங்க. சோ அதுக்குன்னு நீங்க போலியா பேசணும்னு அவசியம் இல்லை, கரெக்டா பேசுங்க. போலியா பேசணும்னு தேவையில்லை, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கன்ற மாதிரி கண்டிப்பா. சோ கண்டிப்பா பல பேரும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ் மேட்ஸும் சொல்றாங்க. ஒரு சில டைம்ல வந்து நம்ம என்னதான் பாயிண்ட் எல்லாமே கரெக்டா இருந்தாலும் நம்மளோட வாய்ஸ் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்களா, சோ அதுல வந்து நம்ம அந்த வாய்ஸ் மட்டும் தான் கேட்குமே தவிர அந்த பாயிண்ட் கேட்காது, அந்த கருத்து தெரிய வராதுன்றதுதான் உண்மை. சோ அதுல கமல் சார் அது கரெக்டான பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு, ஷிவினும் அதை மாத்திப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விக்ரமன் வராரு. விக்ரமன் வந்து கேக்குறாரு, சார் எங்க அப்பா அம்மா வரும்போது வெளியே ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்க சொன்னாங்க, மத்தெல்லாம் கரெக்டா தான், ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்க சொன்னாங்க அப்படின்றது. அப்ப கமல் சார் சொல்லு, ஆமா உங்க அப்பா எல்லாரும் கூட ஜாலியா அரட்டை அடிச்சு இந்த மாதிரி ஜாலியா இருப்பாருங்களா, இருங்க இதுல என்ன தப்பு இருக்கு, ஜாலியா இருங்க அப்படின்னாங்க. நானும் பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ விக்ரமன் வந்து ரிஸ்ட்ரிக்டடா இருக்காரு, ஸோ மத்த கூட ஜாலியா மிங்கில் ஆக மாட்டாரு, ஜாலியா மிங்கிலானா நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் கூட ஃபன் என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி பண்ணிருந்தேன், ஸோ விக்ரமனும் மாசா இருப்பாரு அப்படின்றது தான் இருக்காரு இப்பயும். ஸோ அந்த ஃபேக்டர் பண்ணா மக்களுக்கும் ஒரு நிறைய என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும்ன்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அவருக்கும் ஒரு நல்ல ஹாப்பியான ஃபீலிங் கிடைக்கும்ன்றது தான் உண்மையான தகவல். ஸோ அதையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கமல் சார் சொன்னதும் கரெக்ட், விக்ரமனுக்கான கரெக்டான அட்வைஸ் தான் கொடுத்துருக்காரு. அடுத்ததா கதிரவன் வந்து பேசுறாரு, சார் சண்டை வரவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் தான், எல்லாரும் அதை தான் நினைப்பாங்க சண்டை வரக்கூடாதுன்ட்டு. பட் இந்த வீட்டை பொறுத்தவரை அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு, ஸோ அதை தக்க வச்சுக்கணும்னா நீங்க பேசிதான் ஆகணும் அப்படின்றத ஓப்பனா சொல்றாரு. கண்டிப்பா கதிரவன் சண்டையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, பட் நீங்க ஒரு சில இடத்துல உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சா அதை பேசியே ஆகணும், அதை சைலண்டா விட்டு போக முடியாது. ஸோ அதை தப்புன்றத எடுத்துக்கொள்ளாம அதை பேசி இதை கரெக்டா இதுதான் ரைட் அப்படின்றத கரெக்டா உங்க பாயிண்ட்ல தெளிய வைக்க முடியும், தெளிய வச்சு போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும். சோ அப்படியும் பார்த்தா நிறைய பேருக்கான அட்வைஸ் வரப்போது. அசீமுக்கான அந்த கோவத்துல தவறுதனாக விடுற வார்த்தைகள் மெயின் அட்வைஸா இருக்கும். ரக்ஷிதா வந்து நீங்க நிறைய இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுங்கன்ற மாதிரி ரக்ஷிதாவோட அட்வைஸா இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். என்னால பின் பாயிண்ட் பண்ண முடிஞ்சது இவங்க ரெண்டு பேரை பத்தி நான் சொல்லிட்டேன். அமுதவாணனுக்கு தப்பு அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் வச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, கமல் சார் யாருக்கு என்னென்னலாம் சொல்ல போறாருன்றதை கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.